போக்குவரத்து நெரிசலால் கோவை மாநகரமே மாநரகமாக மாறி வருகிறது. இந்த நேரத்தில் கோவையின் போக்குவரத்து நெரிசலுக்கு காரணம் என்ன? மக்கள் நடமாட்டம், வாகன போக்குவரத்து அதிகமுள்ள நேரங்களில் எவ்வளவு சிரமத்திற்கு மக்கள் ஆளாகிறார்கள் என்பது குறித்து புதிய தலைமுறையின் கள ஆய்வை பார்ப்போம். தொழில் நகரமான கோவையில் நாளுக்கு நாள் வாகன போக்குவரத்து என்பது அதிகரித்து, அதே சமயத்தில் போக்குவரத்து நெரிசல் என்பதும் அதிகரித்து வந்த வண்ணமே இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் தனிநபர் வாகன யூசேஜ் அப்படிங்கிறது அதிக அளவில் இருப்பதன் காரணமாக நகரின் முக்கிய பிரதான சாலைகளில் அலுவலக நேரங்களில் பீக் அவர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா போக்குவரத்து நெரிசல் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக மக்களுக்கு இருந்து வருகிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதி என்பது என்னவென்று பார்த்தோம் என்றால் கோவையின் மிக முக்கியமான பிரதான சாலைகளில் ஒன்றான திருச்சி சாலையில் உள்ள சிங்காநல்லூர் சந்திப்பு, தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் வரக்கூடிய பேருந்து நிலையம் இருக்கக்கூடிய முக்கியமான இந்த சிங்காநல்லூர் சந்திப்பில் பார்த்தோம் என்றால் நகரின் முக்கியமான அலுவலகங்களுக்கு, அரசு அலுவலகங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு பிரதான சாலையாகவும், அரசு மருத்துவமனை போன்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பிரதான சாலையாகவும் உள்ளது. அதே போல் இந்த பகுதியில், அதாவது திருச்சி சாலையில் பார்த்தோம் என்றால் பள்ளிகள் அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சாலையாக இருப்பதன் காரணமாக மாலை நேரங்களிலும் காலை பீக் அவர்ஸிலும் பார்த்தோம் என்றால் போக்குவரத்து நெரிசல் என்பது அதிக அளவில் காணப்படுகிறது. குறிப்பாக நாம் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சிங்காநல்லூர் ஜங்ஷன் பகுதியில் பார்த்தோம் என்றால், சிங்காநல்லூர் இந்த ஜங்ஷன் மிடில் ஆஃப் இந்த சென்டர் சிங்காநல்லூர்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா கிழக்கு பகுதியில் சாந்தி சோசியல் சர்வீஸ் பகுதி வரைக்கும் ஆகட்டும், மேற்கு பகுதியில் உழவர் சந்தை தாண்டி கிட்டத்தட்ட இந்த ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ள, 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் குறிப்பிட்டு சொல்ல முடியும் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ள பார்த்தோம் என்றால் மினிமம் ஒரு 40 minutes ஆகுது ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சாயங்கால நேரங்கள் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. நம்ம இங்கிருந்து அரசு அலுவலகமான முக்கிய மாநகராட்சி அலுவலகம் இருக்கக்கூடிய டவுனால் பகுதிக்கு செல்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகிறது அப்படிங்கிறதா இப்போ நேரடி ரிப்போர்ட்ல நம்ம இப்போ பார்க்க போறோம். போனோம் வாகன போக்குவரத்து மிகுந்த திருச்சி சாலைகளில் முக்கிய சந்திப்புகளில் ஒன்றான சிங்காநல்லூர் அந்த சந்திப்பில் இருந்து நகரின் மையப்பகுதியான கோவை மாநகராட்சி அலுவலகம் உள்ள டவுனால் பகுதிக்கு வருவதற்கு சாதாரண நேரங்களில் பார்த்தோம் என்றால் 30 நிமிடங்கள் வரையிலும், பீக் அவர்ஸ் என கூறப்படக்கூடிய இந்த அலுவலக நேரங்களில் பார்த்தோம் என்றால் குறைந்தபட்சம் 45 நிமிடங்களில் இருந்து 1 மணி நேரம் வரை ஆவதை நாம் நேரடியாக காண முடிகிறது. தொழிலமைப்பினரும் சமூக ஆர்வலர்களும் பலரும் விடுக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்னவென்றால், சிங்காநல்லூர் பகுதியில் ஏற்படக்கூடிய அந்த ஒரு போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க மேம்பாலம் அமைத்து விட்டால் அது ஒரு மிகப்பெரிய தீர்வாக இருக்கும் என்பது அவர்களது கோரிக்கையாக உள்ளது. நீண்ட நாட்களாக வைக்கப்படும் இந்த கோரிக்கைக்கு அரசு விரைவாக நடவடிக்கைகள் எடுத்தால் மிக சாலச்சிறந்ததாக இருக்கும் என்பதும் அவர்களது ஒரு கருத்தாக உள்ளது. ஏற்கனவே நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு யூடர்ன் ஃபெசிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மாநகர காவல்துறை கொண்டு வந்திருப்பதற்கு பெரிய அளவில் ஒரு நல்ல வரவேற்பு உள்ளது. கிட்டத்தட்ட வெஹிக்கிள் மூவ்மெண்ட் தொடர்ந்து இந்த யூடர்ன் ஃபெசிலிட்டி வந்ததுக்கப்புறம் இருப்பதை பார்க்க முடிந்தாலும் மேம்பாலம் என்பதை அமைத்து விட்டால் அது ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும் என்பதே பொதுமக்களின் கருத்தாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் கோவையிலிருந்து பிரவீன்குமார். மாநகரில் நெரிசல் மிகுந்த சாலைகளில் ஒன்று வந்து இந்த கோவை சத்தியமங்கலம் சாலை. இந்த கோவை சத்தியமங்கலம் சாலையில் அமைந்துள்ள அந்த சரவணம்பட்டி மற்றும் அதை மையப்படுத்தி உள்ள பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் உள்ள ஐடி நிறுவனங்கள் மற்றும் இந்த சாலையில் அமைந்துள்ள கணபதி, மணியங்காரம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் வந்து அதிக அளவில் தொழில் நிறுவனங்களும் இருக்கு. அது இல்லாமல் இந்த கல்வி, இங்கே இந்த சாலையில் அமைந்துள்ள கல்வி நிறுவனங்கள் மற்றும் வீடுகளுக்கு செல்வோர் வந்து தனது சொந்த வாகனங்களை பயன்படுத்தி இந்த சாலையில் செல்வதால் தான் இந்த சாலை வந்து எப்போதுமே ஒரு வாகன நெரிசல் உள்ள பகுதியாகவே இருக்கு. அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா இந்த சக்தி சாலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடங்களில் வந்து திடீரென சாலை குறுகலாகவும் திடீரென அகலமாகவும் இருக்கும். அது மட்டுமின்றி இந்த இரு புறங்களிலும் ஆக்கிரமிப்பு இருப்பதால் தான் இந்த சாலையில் வந்து எப்போதுமே ஒரு போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியாக இருக்கு. தற்போது நாம் நிற்கும் இந்த பகுதி பார்த்தீங்கன்னா கோவை சக்தி சாலையில் உள்ள அத்திப்பாளையம் பிரிவில் இருக்கும். எப்போதுமே இந்த சாலையில் வந்து ஒரு இங்கிருந்து நம்ம காந்திபுரம் பேருந்து நிலையம் செல்வதற்கு ஒரு 5 முதல் 10 நிமிடங்கள் ஆகும். ஆனால் பீக் ஹவர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த காலை நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும், அதே போல் மாலை அந்த குறிப்பிட்ட நேரங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள், அரை மணி நேரம் கூட ஆகுது. தற்போது நாம் வந்து இந்த அத்திப்பாளையம் பிரிவிலிருந்து கணபதி வரை பயணிப்போம். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு நம்மளே கணக்கிடுவோம். நம்ம கோவை சக்தி சாலையில் அத்திப்பாளையம் பிரிவிலிருந்து காந்திபுரம் பேருந்து நிலையம் வந்திருக்கோம். சுமார் 4.5 கிலோமீட்டர் கொண்டுள்ள இந்த சாலையை வந்து 10 நிமிடங்களில் கடக்கணும். ஆனால் நம்மளுக்கு 25 நிமிடங்களுக்கும் மேலாயிருக்கு. இது அந்த பீக் ஹவர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த காலை மற்றும் மாலை நேரங்களில் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்திற்கும் மேலாகவும் ஆகும். இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா அந்த சக்தி சாலையில் ஒரு குறிப்பிட்ட இடங்கள் வந்து குறுகிய சாலையாகவும் திடீரென அகலமாகவும் மாறுது. அது மட்டுமின்றி சாலையின் இருபுறத்திலும் ஆக்கிரமிப்புகளும் உள்ளது. அதனால தான் இந்த சாலையில் வந்து போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலையாக இருக்கு. தற்போது இதற்கு தீர்வாக பார்த்தீங்கன்னா இந்த கோவை சத்தியமங்கலம் சாலையில் வந்து ஒரு குறிப்பிட்ட இடங்களில் வந்து சாலையை அகலப்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. குறிப்பாக மாநகராட்சி சார்பில் வந்து இந்த நிலம் கையகப்படுத்துவதற்காக 38 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து திட்ட அறிக்கை தயார் செய்து அதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது. இந்த சாலை கோவை சத்தியமங்கலம் சாலை வந்து கோவையில் வந்து ஒரு முக்கியமான சாலையாக இருக்கு. இந்த சாலை வந்து போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் சாலையாக மாற்ற வேண்டும் என்பது கோவை வாசிகளின் கோரிக்கையாக இருக்கு. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபனுடன் ஐஸ்வர்யா, கோவையில் இருக்கு. நாம் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியானது லட்சுமி மில் சந்திப்பு. கோவை மாநகரின் பிரதான சாலையாக அவினாசி சாலை பார்க்கப்படுகிறது. லட்சுமி மில் சந்திப்பிலிருந்து விமான நிலையம் வரையிலான இந்த அவினாசி சாலை என்பது மிகுந்த ஒரு வாகன போக்குவரத்து அதிகமுள்ள ஒரு சாலையாக பார்க்கப்படுகிறது. கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகள், வணிக வளாகங்கள் என நிறைந்து காணப்படக்கூடிய இந்த சாலையில் அதே போல தேசிய நெடுஞ்சாலை, சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையை இழைக்கக்கூடிய ஒரு சாலையாகவும் அவினாசி சாலை இருக்கிறது. இந்த லட்சுமி சந்திப்பிலிருந்து விமான நிலையம் வரையிலான இந்த பரபரப்பான சாலையை பீக் ஹவரில் எது மாதிரியான வாகன ஓட்டிகள் எவ்வளவு சிரமம் எடுத்து எத்தனை நேரம் எடுத்துக்கொள்கிறார்கள், சாதாரண நேரங்களில் எவ்வளவு நேரம் ஆகிறது போன்ற கள ஆய்வை நாம் தற்போது பார்க்கலாம். கோவை மாநகரின் பிரதான சாலையாக அவினாசி சாலை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் லட்சுமி மில் சந்திப்பிலிருந்து விமான நிலையம் வரை நாம் தற்போது பயணித்த அந்த தூரம் என்பது ஒரு 45-50 நிமிடங்களை கடந்திருக்கிறது. இது தற்போது இங்கு மேம்பால பணிகள் நடைபெற்றிருக்கிறது. அவினாசி சாலையில் கூட்ட வாகன நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் இங்கு கடந்த சில வருடங்களாக இந்த மேம்பால பணிகள் நடைபெற்று வருகிறது. சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த மேம்பால பணிகள் என்பது ஒரே பாலமாக கட்டப்பட்டு வருகிறது. இங்கு வாகன நெரிசலை குறைப்பதற்காக இந்த மேம்பால பணிகள் நடைபெற்று வருவதால் தற்போது இந்த மேம்பாலத்திற்கு கீழாக யூடர்ன் முறை என்பது கோவை மாநகர காவல்துறையால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வாகன நெரிசலை குறைப்பதற்காக இந்த யூடர்ன் முறை பயன்படுத்துவதற்கு முன்பாக 1 மணி நேரத்திற்கும் மேலாக அந்த பீக் ஹவர்ஸில் அந்த வாகன நெரிசல், அந்த பயண தூரம் என்பது இருந்தது. தற்போது நாம் பயணித்த தூரம் என்பது ஒரு 50 நிமிடமாக இருக்கிறது. இந்த போக்குவரத்து நெரிசலை மிகுந்த விரைவில் இந்த பாலப்பணிகள் முடிவடையும் பட்சத்தில் இந்த போக்குவரத்து நெரிசலும் இந்த பயண நேரமும் குறையும் என்பது ஒரு நிதர்சனமாக உண்மையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபனுடன் கோவையிலிருந்து சுதீஷ்.